பெண் சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் அறிமுகம் செய்கிற நூல் மெல்ல விலகும் பனித்திரை தொகுப்பாசிரியர் லிவிங் ஸ்மைல் வித்யா இவர் ஒரு அரங்க கலைஞராக அறியப்படுகிறார் கவிஞராக ஊடகவியலர் அறியப்படுகிறார் பாலியல் சிறுபான்மையினரான திருநங்கைகள் திருநம்பிகள் குறித்த சிறுகதைகளாக வெளிவந்த படைப்புகளின் தொகுப்பாக இந்த நூலை கொண்டிருக்கிறார் சங்ககாலம் முதல் அண்மை காலம் வரை பாலியல் சிறுபான்மையர் குறித்த பதிவுகள் மிக அரிதாக கிடைக்கின்றன கிடைத்த பதிவுகள் கூட அவர்கள் பற்றிய ஏளனமான கேலியான மதிப்பு குறைவான சொற்களில்தான் பதிவு பெற்றிருக்கிறது நவீன கல்வி புலம் தந்த அந்த அறிவு மல மறுமலர்ச்சி பாலியல் சிறுபான்மையினரை பரிவோடும் முதிர்ச்சியோடும் பார்க்கிற அந்த பார்வையால் தமிழ் படைப்புலகத்திலும் பாலியல் சிறுபான்மையினரின் கதைக்கலன்கள் மெல்ல மெல்ல ஏற்பட்டன குறிப்பாக ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்பான காலகட்டங்களில் பல கதைகள் சிறுகதைகள் புதினங்கள் வெளிவந்தன குறிப்பாக சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய வாடாமல்லி புதினம் திருநங்கைகள் குறித்த ஒரு சிறந்த பதிவாக சொல்லலாம் இந்த தொகுப்பில் கி ராஜநாராயணன் பாவண்ணன் ரா நடராசன் தமிழ்பித்தன் பாரதி தம்பி கபின்மலர் போன்றோர் எழுதிய மிகச்சிறந்த சிறுகதைகள் இதில் இருக்கின்றன குறிப்பாக பாரதி தம்பி எழுதிய தீராக்கனவு கனவு என்ற சிறுகதை மிகவும் பாலியல் சிறுபான்மையர் குறித்த ஒரு அக உலகை வெளிச்சமிட்டு காட்டுகிறது பால்ராஜ் என்கிற நடக்க இயலாத ஒரு மாற்றுத்திறனாளி டெலிஃபோன் பொத் கடை வைத்திருக்கிறார் அந்த கடைக்கு டெலிஃபோன் செய்ய வரக்கூடிய தன்னை திரிஷா என்று அறிமுகப்படுத்துகிற ஒரு திருநங்கை அவர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல்கள் மெல்ல மகிழ்த்து ஒரு மென்மையான காதலாக உருப்பெறுகிற அந்த நிகழ்வை அவ்வளவு யதார்த்தமாக அற்புதமாக அதில் படைத்திருக்கிறார் உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்திலும் பொது புத்தியில் பாலியல் சிறுபான்மையுறு குறித்து இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டங்கள் இது போன்ற படைப்புகளால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்று நம்பலாம் அந்த வகையில் நல்ல படைப்புகளை தேடி படிப்பவர்கள் மெல்ல விலகும் பணித்திரை என்கிற இந்த தொகுப்பை அவசியம் படிக்கலாம் இதை தொகுத்த ஸ்மைல் வித்யா அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர் இதை வெளியிட்ட பாரதி புத்தகாலயமும் பாராட்டுக்குரியது நன்றி வணக்கம்